வணக்கம். குபேரன் ப்ரோக்ராமில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இப்போது போன வாட்டி போன எபிசோடில் பார்த்தோம், பிஸ்னஸ் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணணும், என்ன பண்ணினா உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அது கேஷ் தங்குற மாதிரி இருக்கும், கேஷ் உங்களுக்கு தங்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, இப்போது நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்டேஜில். என்ன ரீசன்னா, எப்போவுமே நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறது தானே, அதை நம்மளே பார்த்துக்கலாம், அல்லது இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே, அதை நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜென்ரலாக ஒரு தோற்றம் வரும். ஆனால் எப்போ ஹெல்த்தி ப்ராக்டிஸ் வரும்னா, உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்துக்கிறது போது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்புட்ஸாக வரும். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட்ஸாக வராது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அங்கே தடுமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்னா என்ன? பேசிக்கலி பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டு போகும்போது நம்ம முக்கியமானது ஃபண்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சேல்ஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அதர் சைடு ஈக்விட்டி, நமக்கு கேபிட்டல் வர்றதுக்கு எப்படி எல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி டெட் ஃபண்டிங்கும் பேங்க்ஸில் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் கேட்குறோம். டோ இப்போ ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் அப்படின்னாக்கா என்னென்னா, ஒரு ஆடிட்டர் அல்லது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா, எப்படி இதை வந்து இந்த தான் எங்களோட பிஸ்னஸ் ரிசல்ட்ஸ், இது தான் எங்களோட சேல்ஸ், இது தான் எங்களுடைய பர்ச்சேசஸ்ஸு, இது தான் எங்களோட ரெவென்யூ, இது தான் எங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல், இது தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் இந்த ஃபிகர்ஸ்லாம் வச்சுட்டு எந்த ஏரியாஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், அண்டு எந்த ஏரியாஸில் லீக்கேஜ் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டிவ் ஆடிட் ஒன்று நீங்கள் கேட்கலாம். அல்லது நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் கேட்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்குது, இந்த நெருக்கடியிலேருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிறதையும் கேட்கலாம். ஏன்னா இதில் வந்து அசிங்கப்படுறதுக்கோ அல்லது மூடி மறைக்கிறதுக்கோ ஒன்றும் கிடையாது. ஸோ ஓப்பனாக நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆடிட்டர் ஆர் யார் ப்ரொஃபஷ்னலாக வராங்களோ உங்களுடைய அந்த பிஸ்னஸ் பார்வைக்கு இது இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த ஏரியா தான் நீங்கள் லீக்கேஜ் இருக்குது, ரெவென்யூவே வரல, ஸோ ரெவென்யூ இம்ப்ரூவ் பண்ணணும், ரெவென்யூ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அதாவது சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாம் என்னென்னு முதல்ல தேடுங்க. அதே மாதிரி வெண்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப புவராக இருக்குது, நீங்கள் வந்து வரவங்களெல்லாம் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருக்கீங்க, இது மாதிரி பண்ணக்கூடாது, இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்காது, அல்லது உங்களுக்கு ஈக்விட்டி கேபிட்டல் போகாது, கொஞ்சம் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் எல்லாத்தையும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப், அதாவது ப்ரொஃபஷ்னலாக இதுக்குன்னு படித்தவங்க உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஐடியாஸ் நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காகவே உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் ப்ளஸ் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் கொடுக்குறவரோட உங்களோட இன்ட்ராக்ஷன் இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு டே டு டே பேசிஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரைகள் அல்லது ஹெல்த்தி ப்ராக்டிசஸ், உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும், இருந்தாலும் இந்த ஹெல்த்தி ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பியும் நினைவூட்டல் மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ஒரு பிஸ்னஸ் கான்செப்டை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்ப்போம்.